அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்கிறோம் அப்படி தானே? ஏன்னா நம்ம சொர்க்கத்தில் இருக்கோம். ஹெவன் டூர் பண்ணிட்டு இருக்கோமா இல்லை ஹெவன்லே நம்ம இருக்கோமா? ரொம்ப ஆச்சரியமான தகவல்களை, ரொம்ப அதிசயமான விஷயங்களை அந்த மகான் காட்சியில் கண்டு சொல்லிட்டு இருக்காரு தானே நம்மக்கிட்ட. பாருங்க, அங்கே ஹெவனில் எப்படி திருமணம் நடக்கும்? ஒரு அதிசயமான தகவலை சொல்கிறார் அந்த மகான். பட்டாபிஷேகமும் திருமணமும் ஒன்றாக நடக்கும். இது ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல? இளவரசன் இளவரசி மகாராஜா மகாராணியாக ஆவாங்க. அன்னைக்கு தான் அவங்களுக்கு பட்டாபிஷேகமும் நடக்குமா, அன்னைக்கு தான் அவங்களுக்கு திருமணமும் நடக்குமா? அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருக்குமா, ரொம்ப அற்புதமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குமா? நினச்சி பார்ப்போமே, கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே. அங்கே திருமணம் எப்படி நிச்சயிக்கப்படும்? அங்கே கூட திருமணம் சுயவரம் தான் நடக்குமா? ஆச்சரியமாக இருக்குல்ல? சுயவரம். அந்த பெண், அந்த இளவரசி இளவரசனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனா அங்க தெய்வீகமான அன்பு இருக்கும். சரியான நேரத்துல, சரியான அந்த ஏஜ்ல பாருங்க, இளவரசனும் இளவரசியும் சந்திப்பதற்கான ஒரு விழா தானாகவே இயற்கையிலே அப்படி நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்குமா? அவங்க மீட் பண்ணுவாங்களா? அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீகமான அன்பு மலருமா? அந்த தெய்வீகமான அன்பு எல்லாரையுமே ஈர்க்குமா? தெய்வீகம்னால எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? அந்த தெய்வீகமான அன்பு எல்லாருக்குமே ஈர்க்குமா? இந்த இளவரசன் இந்த இளவரசியோட அப்பா அம்மா அவங்க எல்லாருக்குமே பிடிக்குமா? அப்போ சுயம்பரம் நடக்குமா? எல்லாரோட ஒப்புதலோட ஒரு பெரிய விழாவாக நடக்குமா? சுயவரம் என்னைக்கு நடக்குதோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே பட்டாபிஷேகமும் நடக்குமா? அந்த தர்பாரில் ராஸ் இருக்குமா? இசைக்கருவிகள், அவ்வளவு விதவிதமான இசைக்கருவிகள் மீட்டப்படுமா? நினச்சி பார்ப்போமே, கண்களை மூடி கற்பனை பண்ணி பார்ப்போமே. அந்த இளவரசன் இளவரசியாக நம்மளையே ஒரு கற்பனை தான் பண்ணி பார்ப்போமே. எவ்வளோ எவ்வளோ விஷயங்களை நம்ம கற்பனை பண்ணுறோம். அந்த தெய்வீகமான உலகத்தில் அந்த தெய்வீகமான ஒரு இளவரசனாகவோ இளவரசியாகவோ தன்னை கற்பனை செய்து நமக்கு கூட பட்டாபிஷேகமும் முடிசூடும் விழாவும் அன்னைக்கு நடப்பதாக நம்ம ஒரு கற்பனை தான் பண்ணுமே. நல்லா இருக்குதானே இந்த வைபவம்? அப்படியே நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா? நன்றி, வணக்கம்.